வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். 2018 பட்ஜெட்டை பற்றி ஏற்கனவே 2-3 வீடியோஸ் போட்டேன். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். அந்த காலத்தில் வந்து ஒரு வட்டத்தை போட்டு அதில் வருமானம் எந்தெந்த வழியில் வந்தது, செலவுகள் எந்தெந்த வழியில் ஆகுது அப்படின்னு கிராஃபிக்ஸ் எல்லாம் பண்ணி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த காரியத்தை வந்து நியூஸ் 7-காரங்க இந்த 2018 செய்திருக்காங்க, அவர்களுக்கு நன்றி. இப்போ என்னுடைய கமெண்ட்ஸை பார்க்கலாம். இந்த ஒட்டுமொத்த பட்ஜெட் தொகையை 1 ரூபாயாக வச்சுக்கிறது, இந்தெந்த வரவு இத்தனை பைசா, இந்தெந்த செலவு இத்தனை பைசா, இப்படி வரும். இப்போ பாருங்கள், முதல்ல வந்து வரவு 19% கடன். இப்போ அடுத்து வந்து நாம் வந்து செலவை பற்றி பார்க்கும்போது பார்க்க தான் போகிறோம், கடனுக்கு எவ்வளோ போகுது, வட்டிக்கு எவ்வளோ போகுதுன்னு. இப்போ இந்த வரவு எட்டனா செலவு பத்தனா இந்த பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஆரம்ப முதலில் அதிகம் செலவானால் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அது வந்து இதுதான் வரும், மதிக்கெட்டு நல்லோருக்கும் பொல்லனாய் இப்படிலாம் வரும். அதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு பொருந்தாது. இப்போ அடுத்தது பாருங்கள், கார்பரேஷன் வரி 19 பைசா, வருமான வரி 16 பைசா, சுங்க வரி 4 பைசா, கலால் வரி 8 பைசா, ஜிஎஸ்டி மற்ற வரிகள் 23 பைசா, வரி அல்லாத வருவாய் 8 பைசா, கடன் அல்லாத மூலதன வருவாய் 3 பைசா. ஆக மொத்தத்தில் இந்த 3 பைசா தான் வந்து ப்ரொடக்டிவ் இன்கம். இது ஒரு பக்கம் இருக்கட்டான். இப்போ இந்த வரிகளெல்லாம் படிச்சுட்டு வந்தேன். இந்த வரிகள் வந்து தானாக வந்து அரசாங்கத்தை கணக்கத்தில் வந்து குதிக்காது. இதை வசூலிக்கிறதுக்கு ஒரு பெரிய மிஷினரி இருக்கும். அந்த மிஷினரியினுடைய எக்ஸ்பெண்டிச்சர் என்ன? இப்போ ஏற்கனவே சொன்னேன், இந்த வரவு எட்டனா செலவு பத்தனா. இப்போ இந்த வரி வருமானத்தில் எத்தனை சதவீதம் இதை வசூலிப்பதற்கு செலவாகிறது? இப்போ அந்த செலவை இந்த வரி கட்டுறவங்களுக்கே விட்டு கொடுத்தா அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்? இப்போ நவேடேஸ் எல்லாமே வந்து சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இப்போ நோ பார்க்கிங்கில் உங்களுடைய வெஹிக்கிளை பார்க் பண்ணியிருக்கீங்கன்னா அதை வந்து ஒரு ஃபோட்டோ பிடிச்சி உங்களுக்கு வீட்டுக்கே நோட்டீஸ் அனுப்பிடலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஆனால் நம்ம ஆளுங்க வந்து இதையெல்லாம் கண்டுக்கிடவே மாட்டாங்க. இது பாருங்கள், இந்த செலவுகள் இதையும் நாம் வந்து சதவீதத்திலேயே புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து வட்டி அப்படின்னு 18% போட்டிருக்காங்க. அதை வந்து பட்டியலில் 2வதாக கொடுத்துருக்கார் நியூஸ் 7-காரர். இப்போ இந்த வட்டி அப்படிங்கிறது என்ன? வருடா வருடம் கட்டியே தீர வேண்டிய ஒரு சமாச்சாரம். இப்போ வந்து பேட்டெல்லாம் வந்து அம்புட்ஸ்மென்னு வச்சு மொட்டை மாடியில் பஞ்சாயத்து பண்ணி செட்டில் பண்ணிடுறாங்க. சப்போஸ் இப்போ நான் முன்வைக்கக்கூடிய இந்த சீர்திருத்தங்கள், அதாவது இந்த ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, கவர்னர், இந்த மாதிரி வெட்டி பதவிகள்லாம் நிறைய இருக்குது, இதையெல்லாம் ரத்து பண்ணிவிட்டு அந்த என்னது ராஷ்டிரபதி பவன், கவர்னர் பவன், இந்த வெங்காயத்தெல்லாம் குளோபல் டெண்டர் கூப்பிட்டு 99 வருஷம் லீஸு கொடுத்தாச்சுன்னா அந்த கடனை பைசல் பண்ணிடலாம். பட்ஜெட்டில் வந்து 18% மிச்சமாயிரும். ஒன்று. அடுத்தது பாதுகாப்பு 9%. பாதுகாப்புங்கிறது உள்நாட்டு பாதுகாப்பா என்ன புரியல, ரொம்ப குறைச்சல் இருக்கட்டும். இப்போ நான் வந்து ஏற்கனவே அந்த வீடியோவில் ஒரு பாயிண்ட்டை சொன்னேன், என்ன இந்த எல்லை தகராறுகள், இந்த எல்லை தகராறுகளை சுமூகமாக தீர்க்கறதுக்கு ஒரு சஜஷன் கொடுத்தேன். என்ன, நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் தகராறுக்கு உட்பட்ட நிலப்பகுதியை ஐநா நடவடிக்கைகளுக்கு ஒதுக்கி அந்த சிவில் நிர்வாகத்தை மட்டும் நாம் பார்த்துக்கிட்டு, இப்படியாக நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தகராறுக்கு உட்பட்ட நிலப்பகுதியை
ஐநா நடவடிக்கைகளுக்கு ஒதுக்கி அந்த சிவில் நிர்வாகத்தை மட்டும் நாம் பார்த்துக்கிட்டு அந்த நிலப்பகுதியின் பாதுகாப்பை ஐநாவின் பாதுகாப்பு படை ஏற்கும்படியாக செய்யணும். அதே போல் பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில், பாகிஸ்தானே கிடையாது எதிரி நாடு, எதிரி நாட்டின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தகராறுக்கு உட்பட்ட நிலப்பகுதியையும் இப்படியே ஐநா நடவடிக்கைகளுக்கு ஒதுக்கும்படியாக ப்ரெஷர் பண்ணலாம். அடுத்தது மத்திய அரசு திட்டங்கள் 9 பைசா, துறைசார் திட்டங்கள் 10 பைசா, மானியம் 9 பைசா. இந்த மானியம், இந்த மானியத்தில் வந்து ரெண்டு விதம் இருக்குது, ப்ரொடக்டிவ் அன்ப்ரொடக்டிவ். ப்ரொடக்டிவ் விஷயத்துக்கு மானியத்தை கொடுத்தா உற்பத்தி அதிகரிக்கும், உற்பத்தி அதிகரித்தா தேசிய வருமானம் அதிகரிக்கும். நிதி ஆணையம், மற்ற பரிவர்த்தனைகள், வரியில் மாநில அரசுகளுக்கு பங்கு 24 பைசா. இது வந்து புதுசாக வந்த மாதிரி இருக்குது. அதாவது இந்த கொள்ளைக்காரவங்க வந்து பங்கு பிரிச்சுக்கிற மாதிரி 24 பைசா கொடுத்துட்டேன், உன் சாவு நீ எடுத்துக்கோ. அடுத்தது ஓய்வூதியம் 5%, இதர செலவுகள் 8%. இதான் வந்து 2018 பட்ஜெட்டு. இப்போ இதை வந்து இப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த கடன்கள் என்பது ஒருவேளை அந்த பாகிஸ்தானுடன் நடந்த யுத்தம், அடுத்து இந்த சீனாவுடன் நடந்த யுத்தம், இப்படி சில உற்பத்திகள் வரும்போது கடன் செய்திருக்கலாம், அது வேற கதை. ஆனால் தொடர்ந்து வாங்கப்பட்ட கடன்கள் எதுக்குன்னா ஜஸ்ட் டைம் பீயிங், அதாவது அன்னாடங்காட்சி மாதிரி அந்த வருஷத்தை ஓட்டணும்னா கடன் வாங்கிறது. இப்போ நீங்கள் வந்து கடன் வாங்கின காசில் கோழியை வாங்கினா அது முட்டை வைக்கும், முட்டை வாங்கி ஆம்லெட் போட்டே சாப்பிட்டுக்கிட்டு கிடந்தா என்ன கிடைக்கும்? இதான் வந்து நம்ம பட்ஜெட்டுகளோட கெத்து. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.